வழங்குபவர் சி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள். உடன் பாடியிருப்பவர் சி எஸ் வல்லீசன் அவர்கள். ஆர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே டி கைலாசன் அவர்கள் ஹார்மோனியம், பாலக்காடு ஆர் ஹரிகரன் அவர்கள் மிருதங்கம். பாகவதம் முதல் பகுதி. ஓபிகாதீவரஸ்மரணம் லவநீரதாபாதி பீதம்பராதி அருணபிம்பலாகரோக்காதி புன்னெந்து சுந்தர முகாதி அரவிந்த நேத்ராதி கிருஷ்ணத்வரம் கிமபி தத்வமகம் ந ஜாயே. வியாசாய விஷ்ணுரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே வாதிஷ்டாய நமோ நமஹ. நிஜமகல்பதனுர்கடிதம் பலம் சுகமுகாத மிருதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாபுவி பாபுகாதா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீரந்தனாய சந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதாம் அஜாத்யம் வப்பதுத்பல்க ஹனுமஸ்மரணாத்வவேதி ஸ்ரீகோபி பாதாதி கிருபாகரோதி ேதாதிபராத்பரோதீ தஸ்மாதிமம் மாம் வைஷத்தபாவம் இஷ்டார்த்ததானேரவ வாசுதேவாயோவிந்தய பரமானந்தபவிந்தய பரமாரங்கமாய பரமானந்தமிருதம் பரமபுருஷாசேஷ பல பரிஜன சோழ பரமபுருஷாசேஷ பல பரிஜன சோழ பரிகிருதகில சோழ பரமபாயன பரமபாயனாசேஷ அபர்யம்
ஸ்ரீமத்பாகவதம் மகாபுராணம் அது. அதை கொடுத்தவாள் வேதவியாச பகவான். வேதவியாசர் தான் நமக்கு வேதங்களையே கொடுத்தவர். அதனாலதான் வேதவியாசர்னு பேரு. அவருக்கு பேரு கிருஷ்ணத்வைபாயனர்னு பேரு. பராசரருடைய புத்திரராக பிறந்தவர், பகவானுடைய அம்சமா பிறந்தவர். அவெல்லாம் பிறந்தவாள்னு சொல்லப்படாது. அவெல்லாம் அவதாரம் பண்ணினா உயர்ந்த மேலான நிலையிலிருந்து தங்களை குறைச்சிக்கிட்டு லோகத்திலே நமக்கு நடுவில் இருந்து நாமெல்லாம் நல்ல கத்தி அடையணுங்கிற ஒரு பெரிய கருணையோடு வந்தவா. அந்த வியாசாச்சாரியாள் அவள் ஆச்சாரியாள்னு சொல்றோம். எல்லா ஆச்சாரியாளுக்கும் முன்னாடி இருக்கிறவர். எந்த ஆச்சாரியாலும் வியாசருக்கு நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கிறதில்லை. குரு பௌர்ணிமான எல்லாரும் கொண்டாடுறாளே, அது முதல் வந்தன யாருக்கு? வியாசருக்கு. அவரை நினைக்கலன்னா நமக்கு படிப்பே வராது. நாம படிக்கிற படிப்பெல்லாம் எத்தனையோ இருக்கு. நம்ம படிக்கிற படிப்பெல்லாம் கிட்டத்தட்ட வயிற்று பொழப்புக்குத்தான். உதரபோஷணங்கிறார் சுவாமிகள். நம்ம வயிற்று பொழப்போடு கூட இன்னொன்னும் இருக்கு. நம்ம ஜென்மா எடுத்ததை அப்படியே மறைச்சுபடுறது. அதனால வித்தையே அதுக்கு பேர் இல்லை. அதுக்கு பேர் அவித்தேரு பேரு. அவித்தையை நீக்கி வித்தையை அடையணுமானால் பெரியவாளிடத்திலே நம்ம சரணாகதி அடைஞ்சாத்தான் முடியும். பெரியவாளுடைய புத்தி அவளுடைய வாக்கியங்களை கேட்டாத்தான் பெத்தலு சுத்தலு விலகா. பெரியவாளுடைய வார்த்தையை கேட்கலன்னா உனக்கு புத்தியே வராதுங்க. இப்போ யார் பெரியவன் தெரியல. எல்லாரும் அவனும் பெரியவனா நினைக்கிட்டு இருக்கிற காலம் இப்போ. ரொம்ப படிச்சு மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி என்ன தெரியுங்கிற மாதிரி ஒரு புத்தி வந்திருக்கிறதுனால இப்ப நம்ம உண்மையை தெரிஞ்சு கொள்ள முடியாத கண்ணை மறைக்கிறது. இது நன்னா ஒரு காலம் அது மாதிரி வரப்போறது. ஜனங்கள் எதுன்னு தெரியாமல், எது உண்மைன்னு தெரியாமல் மயங்க போறான்னு நினைச்சுக்கிட்டுதான் பகவானே வியாசருடைய ரூபத்திலே தோன்றி அந்தந்த காலத்துல எப்படி எப்படியெல்லாம் நாம் வழியை தெரிஞ்சுக்கிட்டு போகணும், எது உண்மையான வழி, அந்த உண்மையான வழியை நாம எப்படி பின்பற்றணும்னு பல தேவ ரகசியங்கள், நம்ம கண்ணுக்கு புத்திக்கு புலப்படாதிருக்கிற பல ரகசியங்கள். உலகமே எப்படி உண்டாச்சு, அந்த சிருஷ்டி தத்துவங்கள் எல்லாத்தையுமே வச்சு 18 புராணங்கள் எழுதினாள். அப்படி அவருக்கு மனசுல சாந்தி ஏற்படல. சாந்தினா என்ன? இதோட போரும்னு தோணல. யாருக்கு சாந்தி ஏற்படும்? யார் நிறைஞ்சிருக்கானோ எல்லாவற்றிலையும் நிறைவு கண்டவன் தான் சாந்தி அடைய முடியும். வேணும் வேணும் வேணும்னு பறக்கிறவன் இருக்கானே தானே அவன் சாந்தி கிடையாது. நல்லா தெரியும். உடம்புனால மாத்திரம் இல்ல, மனசனாலையும் ஜென்மாவில பறக்கிறவனுக்கு அமைதியை கொடுக்கறது எது? அவ யோஜனை பண்ணி இந்த பாகவதங்கிறதான மகா கிரந்தத்தை தான் அந்த சரணாகதி சாஸ்திரமாய் கொடுத்துருக்காவா. இது பெரிய தத்துவமான நூல் மாதிரி தெரிஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ளே புகுந்து பார்த்தவானா மனசையே இழக பண்ணி
உள்ளத்தையே உருக்கி நம்ம மனுஷிய ஜென்மாவில் இருக்கிற ஜடமான எண்ணங்களை எல்லாம் நீக்கி நமக்கு அன்பு வரும்படியா பண்ணும். அந்த அன்பு யார் இடத்துல வைக்கிறது? யார் காரணமே கருதாமல் பிரயோஜனத்தையே கருதாமல் நம்ம கிட்ட அன்பு காட்டுறானோ அவனிடத்தில் காட்டுற அன்புதான் உண்மையான அன்பு. அவ்யாஜ பூத கருணா பவனா பவித்தா. அவ்யாஜம் அதாவது நம்ம இடத்துல ஒருத்தன் பிரியமா இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம்னு இருக்கக்கூடாது. இப்போ சிநேகிதாள் இருக்கா, ரொம்ப நாள தோழர்கள், அவளுக்குள்ள இவன் அவனுக்கு உபகாரம் பண்றான், அவன் இவனுக்கு உபகாரம் பண்றான். எஜமானன் வேலைக்காரன், எஜமானன் படி அளக்கிறான் வேலைக்காரனுக்கு, வேலைக்காரன் வேலை செய்கிறான். தாயார் பிள்ளை, தாயார் பிள்ளைய காப்பாத்துறா ஒரு கடமை பிள்ளைக்கு, அதே மாதிரி பிள்ளையும் தாயார் இடத்துல காப்பாற்ற வேண்டியது பிள்ளை எதிர்பார்க்கிறா, இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் ஏற்படுற கடமை. மனைவி புருஷன் அந்யோன்யமாய் ஒத்தருக்கு ஒத்தர் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறதான ஸ்தானம், ஸ்தானத்தினாலேயோ அல்லது பிரதி உபகாரத்தினாலேயோ இப்படி இருக்கிறதான அன்பு அன்பு அல்ல. எந்த விதமான நிலை வந்தாலும் கூட உன்னை மறக்க மாட்டேன். காரைக்கால் அம்மையார் அதை சொல்றார், இடர்களையாரேனும் எமக்கிரங்காரேனும் படரு நெறிபணியாரேனும். இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரு நெறிபணியாரேனும் புடருருவில் என்பன கோலத்து எரியாடு எம்மானார்க்கு அன்பு அறாது என்னென்று அவர்க்கு. என்னை தூக்கி குப்பையில தள்ளினாலே, என்னை கஷ்டப்படுத்தினாலே, என்னை திண்டாட வச்சாலும் கூட எனப்பா அவனை நான் விடமாட்டேன். எந்த பிறவி வந்தாலும் வரட்டோங்கிற அது மாதிரி ஒரு நிலையை நமக்கு கொடுக்கும். அந்த பாகவதங்கிறதான மகாகிரந்தத்தை வியாசர் எழுதுகிற போது அவருக்கு நாரதர் வந்து சொன்னார், அப்பா இந்த கிரந்தத்தை எழுது, பூர்ணமான பாகவத தர்மத்தையே சொல்லு. சத்வத்விசர்கஹ ஜனதாத விப்ளவஹ இதனால அவனவன் இன்னும் இல்லறத்திலையும் எந்த இடத்துல கவலையே கிடையாதோ, எந்த இடத்துல எப்பொழுதும் நித்தியமான ஆனந்தரோ, அந்த சத்திய வஸ்துவனிடத்திலே போறதான வழியைத்தான் நீ எடுத்து சொல்லணுங்கிற நாரதர் தானே சொன்னார், அப்பா நான் சின்ன வயசுல குழந்தையா பிறந்தது அம்மாவையும் நான் மறந்தேன்ப்பா, உலகத்தையே மறந்து அந்த பகவான் நாமாவை கேட்டு கேட்டு என்னை மாத்திக்கிட்டேன், என்னுடைய ஜென்மாவே மாறி போயிடுச்சு. அந்த பகவான் நாமத்துக்கு என்னுடைய பெருமை அது. கோவிந்த கடைய பரமானந்த, அதான் அமிர்தமான நிலை, அதான் அழிவில்லாத நிலை. மற்ற நிலையெல்லாம் அந்தந்த காலத்திலே போயிடும்.
ஒருத்தன் 100 வயசு இருந்தா மாத்திரம் என்ன, ஆயுசு 100 வயசு ஒருத்தனுக்கு கிடைச்சது, அந்த 100 வயசு நல்ல ஆரோக்கியத்தோட கூட இருந்தாலும் கூட ஒரு நாள் அது முடிய வேண்டியது தானே. முடிவில்லாத இருக்கிற ஆனந்தம்ங்கிற ஒரு நிலை இருக்கு, அதுதான் ஆத்மஸ்வரூபம், அதான் ஆத்ம பரமாத்மாவினிடத்திலே ஒன்றா இருக்கிறது, அவனுடைய நிலையிலே நான் சேர்ந்து இருக்கிறது. அந்த ஆத்மஸ்வரூப ஞானத்தை அடையறதுக்குத்தான் பக்தியினால அடையலாம். பக்திங்கிறது பகவானிடத்திலே காட்டுற அன்பு. அந்த கிருஷ்ணனுடைய பரமாத்மா அவதாரம் பண்ணினானே, இந்த அன்பத்தான் வச்சு காட்டி அவதாரம் பண்ணினான். கிருஷ்ணாவதாரத்தில் கோபமே பகவானுக்கு வரல, சிரிக்க 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 பேசி 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 எல்லாரையும் தன் வலையில விழுபடியா பண்ணிவிட்டான். அவர் குழந்தையா இருந்து பண்ணின லீலைகள் எல்லாமே உலகத்தை எல்லாம் வசப்படுத்தினது. அவர் மனுஷியர்களோடு கூட மாத்திரம் விளையாடல, உலகத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களோடு கூடவே விளையாடினார். பரம புருஷ அசேஷ லோக பரிகிருத்த தோஷ, உலகத்தில் இருக்கிற தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மறையும்படியாவே பகவான் தன்னை அழகுள்ளவனாய் ரொம்ப ரசமுள்ளவனாய் ஜனங்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு போக முடியாத மறக்க முடியாத திவ்ய ஸ்வரூபனாய் கிருஷ்ணனாய் அவதாரம் பண்ணின கதை இருக்கே, அது ஒன்றே போதுமானது. அந்த கிருஷ்ணன் யாரு, யசோதை வளர்த்த பிள்ளை இல்ல, வசுதேவர் தேவிக்கு பெற்ற பிள்ளை இல்ல, அவன் பரமாத்மா பூர்ணம் பிரம்ம சனாதனம் பரம புருஷாசேஜா. ஆதிசேட தல்பத்திலே படுத்தின்ற இந்த பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனே எத்தனையோ அம்சங்களால் லோகத்திலே அவதாரம் பண்ணினார், இன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் பண்ணினார். இந்த கிருஷ்ணாவதாரம் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு யுகே யுகே சம்பவாதி, ஒவ்வொரு யுகத்திலையும் தான் அவதாரம் பண்ணி பரித்ராணாய சாதூனம் விநாசாய சதுஷ்டதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் தான் வந்து அநேக அம்சங்களாலும் அநேக விதமான அவதாரங்களாலும் தன்னுடைய விளையாட்டினாலும் உலகத்துக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தான். நீ வேதவியாசா, வேதங்களாலும் உபனிஷத்துகளாலும் பிரம்மசூத்திரங்களாலும் எந்த தத்துவத்தை காட்டுறையோ அந்த தத்துவத்தை அவன் லீலை கதையினாலேயே காட்டிட்டு போயிட்டான். அர்ஜுனனை பார்த்து சொல்லவும் சொல்லிவிட்டான், அர்ஜுனா நீ படிக்கிற படிப்பு எப்படி இருந்தாலும் சரி என் கதையை கேளுறா, நான் பிறந்து வளர்ந்த கதையை கேளு, போறோம் நீ பாபத்திலிருந்து விடுதலை அடைவே, எது பிரயோஜனமோ எது முழு பயனோ அதை அடைஞ்சாச்சு, வழியை பத்தி கவலை என்ன. ஏரோப்ளேன்ல ஏறி உட்கார்றோம், கண்ணை மூடிக்கிறா, அவ்வளவுதான் அவனுக்கு என்ன எங்க போச்சு என்ன வந்து தெரியாது, அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவ ஊருக்கு கொண்டு போய் சேர்த்துப்படுறான். அதனால இறங்க வேண்டிய காரியம் தானே, எப்படி இருக்குங்கிறத பத்தி என்ன, எந்த வழியா போச்சு எப்படி போச்சுன்னு கவனிக்கிறோம் நாம். அது மாதிரிதான் பகவான் கொண்டு போற உயர்ந்ததான உலக பற்றுதலுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே கொண்டு போய் உன்னை கொண்டு போய் சேர்த்து அவனிடத்திலே கொண்டு விடுவான். தன்னை மறந்து இருக்கணும்டா, உலகத்தில் இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் ஒரு காலம் உன்னை மறக்க செய்யாது, உன்னை கட்டும். இது பெரிய சண்டை போடணும், தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டான்னு அடிக்கடி அடிக்கடி கதை வருதே. தேவர்கள் அசுரர்கள் ஒரு உடம்புலயே இருக்க அசுரபாவம் தான், காமக்ரோத லோபமோக மதமாச்சரியம், இது எப்பொழுதுமே உன்னை ஆக்கிரமிச்சு உன்னை படையெடுத்துட்டு வருது. தேவர்களுக்கு திவ்யமான குணம், நல்ல குணம், சாந்தம், மனசு, அமைதி, எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் பொய் சொல்லாமல் இருக்கிறது, பிரத்தியாருடைய பொருளை விரும்பாது இருக்கிறது, பிரத்தியாருடைய குற்றங்களை பேசாமல் இருக்கிறது, பிரத்தியாருக்கு அபவாதம் சொல்லாமல் இருக்கிறது, தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்றது, தன்னால் உபகாரம் பண்ண வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு இருக்கிறது, மிதமான ஆகாரம், இது மாதிரிதான் அஷ்டாங்க யோகத்தினுடைய நிலையை ஒரு மனுஷன் வாழலாம். அவனுக்கு முக்கியமான பிடிப்பு எது, பக்தி. அந்த பக்தி இல்லாமல் போனால் மற்றது பிரயோஜனம் இல்லை. பக்தி தான் ஒரு உயிர். பக்தி சுவாமி தியாகராஜ சுவாமி எனக்கு பக்திங்கிற பிச்சையை போடுறாப்பா, அது வேற ஒண்ணு வேண்டாம் எனக்கு. பக்தி பக்தி
பக்தியினுடைய பிச்சையினாலதான் முக்தியை நான் அடையிறேங்கிறார். அதைத்தான் வேதவியாசார் பாகவத தர்மம் ஆரம்பிக்கிற இந்த மகாபுராணத்துக்கு மங்கள ஸ்லோகமா வச்சிருந்தார். ூரயோரிவம் யாதிமயோ யிரோஷாஸ்மேனாதிரகுஹகம் சத்யம் பக்தி இல்லைன்னா நீ எத்தனை வித்தைகள் தெரிஞ்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்கிற. நாரத மகரிஷி அதைத்தான் சொன்னார். சின்ன வயசுல ஒண்ணுமே படிப்பே இல்லாதவண்டானா வீட்டை பெருக்கிட்டு ஆசிரமத்தை பெருக்கிட்டு இருக்கிற ஒரு வேலைக்காரிக்கு பிள்ளைய பிறந்தேன்டா. பிறக்கிற போது எனக்கு அப்பா யாருன்னு தெரியாது, எங்க அம்மாவை தான் தெரியும். அம்மா அப்படி ஆசை வச்சிருந்தா என் மேல. அந்த சின்ன குழந்தையா இருக்கிற நான் ஆசிரமத்தில் இருக்கிற மகான்கள் மகரிஷிகள் அரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாலே சதுகே சங்கதரோ மனுஜா ரஜதமதூரகரோ. சாதுக்களுடைய சங்கத்தையே நான் அடைஞ்சதுனாலதான் அந்த மூணு வயசுல ஒண்ணுமே தெரியாது இருக்கிற எனக்கு ஏன் இந்த இடத்துல அம்மானு இருக்காங்கிற எண்ணமே வந்தது. அம்மாவினிடத்துல வெறுப்பு இல்ல, இதுக்கு மேல ஒரு பெரிய ஆனந்தம் இருக்குங்கிறத அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் உடம்புல பாஞ்சுகிற அந்த அமிர்தம் சத்தியம் பரவுதீமகி. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முக்யந்தி சூரயா முக்யந்தி. அனுபவிச்சவாளுக்கு சொல்ல தெரியாத நிலை உண்டு. அது மாதிரி மூணு வயசு குழந்தையா இருக்கிற நான் பகவானுடைய பக்கத்துல ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு எனக்கு கிடைச்சது எதனாலே, மகான்களுடைய பக்கத்தில் இருந்ததுனாலதான். மகான்கள் அதிலேயே ஈடுபட்டு அதிலே லைட் இருக்கிறத பார்த்த உடனே அந்த ஒரு வேகம் என் மனசுல பட்டுது. அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நான் சாப்பிட மாட்டேன், அம்மா பார்த்து அழுவா, என்ன குழந்தை சாப்பிடாமல் இருக்கு. சாப்பாடு மறந்து போன நிலையிலே ஒரு நாள் எங்க அம்மாவை பாம்பு கடிச்சுது. எனக்கு இருக்கிறவள் ஒரே ஒரு தாயார், அந்த தாயாருக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை. உலகமே தெரியாது இருக்கிற எனக்கு உலகமே வேண்டாம். இந்த சௌக்கிய மகிந்தே ஜெபஜானே.
இந்த சௌக்கியம் அறிந்தே ஜப்ப ஜால என்ன சௌக்கியம் என்னால சொல்ல முடியாதுரா. எந்தோ ஏவோ எவரிக்கு தெலுங்கு நம்ம காலத்தில் விளங்கின தியாக பிரம்மம் பாடுறது. நான் அடைஞ்ச இன்பத்தை நான் பொறுத்தியாருக்கு சொல்லணும்னு துடிக்கிறேன்டா, சொல்ல தெரியலையே எனக்கு. அந்த நாரத பிரம்மம் வியாசருடைய கிரகத்துக்கு வந்தார், அந்த நாரத பிரம்மம் தியாகராஜருக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நமக்கும் கிடைப்பவர் நாரதங்கிற பரமாத்மா ஈஸ்வர சுரூபமாய் தன்னை ஆக்கி விட்டார். வியாசா, நான் குழந்தைய 5 வயசு குழந்தையா இருக்கிறது, அம்மாவை பாம்பு கடிச்சது, அவள் இறந்து போயிட்டாலே எனக்கு யாரா கெத்தின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கெத்தியா இருந்தது நாராயண 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 நாராயண. அந்த நாராயண நாமமானது என்னிடத்துல வந்து சேர்ந்து கொடுத்து அவ்வளவுதான், அதுல மறந்து போறேன், உலகத்தையே மறந்து எப்படி இருந்தேன், என்ன ஆச்சு, காலம் வருஷம் யுகங்கள் ஒன்றும் தெரியாது. பகவான் தன்னிடத்திலே சேர்த்து விட்டான் என்ன. அந்த ஆனந்தத்தை காட்டில வேற இன்னொரு ஆனந்தம் உண்டா? அந்த பகவானையே பார்த்தேன், அவனுடைய ஆனந்தத்தை அடைஞ்சேன், அந்த பரமாத்மாவனுடைய சந்நிதிக்கு போனேன், அந்த பகவான் என்ன சேர்த்து என்னை நித்திய முக்தன் ஆக்கிவிட்டாரா? காட்டுல தபசா பண்ணினேன், வித்யாபியாசமா பண்ணினேன், ஒண்ணும் கிடையாது. அந்த பகவான் நாமாவுக்கு அவ்வளவு விசேஷம்டா. பகவான் மறுபடியும் எனக்கு உத்தரவு கொடுத்தான், அப்பா நாரதா நீ இதை படிச்சுட்டு இருக்கியே, இதை அனுபவிச்சிருக்கியே, போறாதரா, எல்லாருக்கும் சொல்லு. பரமேஸ்வரன் கையில வீணையை கொடுத்தார், அந்த வீணையை வச்சுட்டு சங்கீத சாஸ்திரத்தினாலே உலகமெல்லாம் சொல்லக்கூடியதான அந்த ஆனந்தத்தை நான் அடைஞ்ச இன்பத்தை இந்த வையகம் அடைய வேண்டுங்கிற எண்ணத்தினால்தானா மல்யனல் சத்யகதத்ரபப்படந்து குரியாணி பத்ராணி கிருதாணி ஜன்மரல்வி கம்பர்யடல் லோகநிவிஷ்ட கீர்த்தி காலவு பிரதீட்சல் விரிவதோ விமத்சரா. இத நான் உலகமெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நீ நாராயண நாமம் பக்தி ஹரிநாம சங்கீர்த்தனம் இதையே பிரேமையே வச்சு கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை பாடு. பகவான் அவதாரம் பண்ணினானே கிருஷ்ணன் தான் பரமாத்மா பரிபூர்ணமானவன், அவனுடைய சுரூபம் தான் மத்த அவதாரங்கள் எல்லாம். இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடியே மத்த அவதாரங்கள் நடந்ததுங்கிறது காலம் கிடையாது. எப்ப முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்ததாங்கிறதெல்லாம் பேதமே. பகவான் எப்பொழுதுமே இருக்கான், அவன் ஆரம்பம் முடிவில்லாதவனா இருக்கிறதுனால எது ஆரம்பம் எது முடிவுன்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கிற சுரூபத்தில் அந்த பகவானுடைய சரித்திரத்தை பாடி பூர்ணமான பக்தியை எடுத்து சொல்லு. பகவானை அடையக்கூடிய வழியிலே சர்வ ஜனங்களும் சாதாரணமான ஜனங்களை அடையக்கூடிய வழியை சொல்லு, மகான்களுடைய பெருமையை சொல்லு, எத்தனையோ விதமான மண்பந்திரங்களுடைய கதையை சொல்லு என்று வியாசாச்சாரியாளுக்கு சாந்தி உண்டாகும்படியாய் நாரதர் உபதேசம் பண்ணினார். அதை மனசுல வைத்திருந்ததான் இந்த மகாபாகவதங்கிறதான கிரந்தத்தை எழுதினார். தர்ம புரோஜித கைதவோத்ர பரமஹா நிர்மத்சராணாம் ததௌ. இந்த
திவ்யம் வஸ்தவமத்ரவஸ்து சிவலம் தபத்ரயோ மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே கிம்பாபரைரீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்ய வருத்ய தத்ர கிருதுபிஹ குசூஹு விஸ்தக்ஷணாதி. அந்த மகாகிரந்தத்தை மகாபுராணத்தை எழுதின வியாசாச்சாரியால் மானசீகமாய் தீர்மானம் பண்ணினவாள் யாருக்கு கொடுத்து யார் மூலமாய் பிரச்சாரம் பண்ணலாம். நான் தெரிஞ்சுட்டு இருக்கிறதான ஆத்மஸ்ரேயத்துக்கு தான், ஆத்ம லாபத்துக்குடையதான கிரந்தம் இது. பொருள் தேடுறதுக்கு இல்ல இது, அர்த்தசாஸ்திரத்துக்கு இடம் கிடையாது, சுகத்தை தேடுறவனுக்கு இடம் கிடையாது. மேலான சுகத்தை சொல்ற போது அதை அடையிறவன் யாரு, யாருக்கு சொல்லலாம், யாருக்கு சொல்றாங்கிற போது சுகான்னு போனேன். அந்த சுகபிரம்மங்கிற என் குழந்தை பிறந்த 3 வருஷத்திலேயே ஞானியா போயிட்டானே. அப்பா பின்னாடி கூப்பிட்டு வராளுங்கிறது கூட தெரியாமல் போனானே. அப்பாவுக்கு கூட பதில் சொல்லாமல் போனானே. எம் பிரபிரஜல் தமனுபேதம் அபேத கிருத்யம் வைபாயனோ விரகாதர அஜுகாபா புத்திரேதி தன்மயதயா தரபோதினேது சம்யாக கூறும் உபயா விகுரீனம். அப்பா கூப்பிடுறாரு சுகா சுகா சுகான்னு. அப்பாவுக்கு பந்தம் போலியே இவ்வளவு கிரந்தங்களை எழுதியிருக்காரு, இவ்வளவு சாஸ்திரங்களை கொடுத்திருக்காரு, அவருக்கு இன்னும் பிள்ளைங்கிற பாசம் போலியே, அவருக்கு எப்படி சொல்றதுங்கிற எண்ணத்தினாலே மரங்கள் மூலமா பதில் சொன்னானாம். நான் எப்படி இருக்கேன், என்ன பிள்ளைன்னா கூப்பிடுறேன். சர்வம் பிரம்மமயம் பிரம்மமயம் பிரபமயம் சர்வம் சர்வம் பிரபமயம் கிம் படந்தியம் இம படந்தியம் கிம் படந்தியம் பிரபமயம் ரே சர்வம் எது நல்லது எது கெட்டதுங்கிற எண்ணத்தை கொண்டிருக்கிறவனுக்குத்தான் உலகத்திலே கட்டு. அப்பா என்ன பார்த்து சொல்றீங்களே, உங்க புள்ள வேறா இந்த மரம் வேறா. புத்ரோபி தன்மயதயாதர போதிரேது, அந்த மரத்தின் மூலமாகவே பிள்ளை பதில் சொன்னானாம். ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிருக்கிற அந்த பிள்ளை உலகமெல்லாம் பிரம்மன் நினைச்சான். இந்த இடத்துலதான் பிரம்மம் இருக்கு, அந்த இடத்துலதான் பிரம்மம் இருக்கு, இங்கதான் சுவாமி இருக்கான், இங்கதான் கடவுள் இருக்காங்கிறது இல்ல, எல்லா இடத்திலும் இருக்கான், எல்லா இடத்திலும் இருக்கான வாயால சொன்னா போறாது. இப்ப எல்லாரும் இந்த வாயால சொல்றதுல ரொம்ப கெட்டிக்காரா, ஆண்டவன் எல்லா இடத்திலும் இருக்கான், அவன் எல்லாரும் எல்லாம் ஒரே ஒரு ஒருவன் இப்படி ஏதாவது பேசிட்டு இருக்கான். ஆனால் அந்த பாவம் ஈடுபடுறதுக்குனா எத்தனை ஜென்மாக்கள் வேணும்டா, இன்னைக்கு ஒரு ஜென்மாவில கிடைக்காது. அந்த சுக பிரம்மரிஷி அப்பேற்பட்ட நிலையை அடைஞ்சவருக்கு வியாசருக்கு கூட அந்த நிலை கிடைக்கல. அந்த பிள்ளையத்தான் நினைச்சுக்கிட்டார். அப்பா சுகா நான் கூப்பிட்ட போது வரல, உனக்கு தயார் பண்ணி வச்சிருக்கேன்டா ஒரு பழம். சுகம்னா கிளின்னு வேறு, அதே பேர் தான் அவர் வச்சுட்டு இருக்காரு. கிளியில் கொத்து இருக்கிற பழம் இருக்குடா, கிளிக்க வேண்டிய பழம் வச்சிருக்கேன்டா. நிகம கல்பத்தரோர் கணிதம் பாலம் நிகம கல்பத்தரோர் கணிதம் பாலம் நிகம கல்பத்தரோர் கணிதம் பாலம் சுகமுகாதி அமிர்த திரவதம் யூதம் சுகமுகாதி அமிர்த திரவதம் யூதம் நிகம கல்பதரோர்களிதம் பலம் வேத விருட்சத்திலிருந்து உண்டானதான பழத்தை வச்சிருக்கேன்டா,
அப்பா சுகா நீ சாப்பிடவா. சுகமுகாதி அமிர்தத்ரவசம் யுகம். அந்த குழந்தை வந்து நிற்கிறான், அப்பா என்ன கொடுக்க போறேன், ஏண்டா பழம்னு உடனே வந்துட்டியடா. பிபத பாகவதம் பிபத பாகவதம் ரசமானையும் பிபத பாகவதம் ரசமானையும் பிபத பாகவதம் ரசமானையும் பாகவதம் பாகவதம் வச்சிருக்கேன். குடிங்கிற குடியோ பிபல்வியே பகவத ஆத்மனஸ்ததம் கதாபிருதம் ஸ்ரவண குபேகு சம்பிருதம் புனல்திதே விஷய விதூஷிதாசயானி பிரஜல்திதே சரணசரோரு கல்பிகம். குடிக்கணுங்கிற திபந்தியே பகவதா ஆத்மனஸ்ததாம். பாகவதத்தை யார் ரெண்டு காதுகளே வாயா வச்சிருந்து குடிக்கிறானோ அவருக்கு உலகத்திலே ஒன்னும் பண்ணாதரா. விஷய விதூஷிதாசயானி புனல்தி ஜென்ம வியாதிகள் ஒன்னும் வராதரா அவருக்கு. சோகமோகம் கிடையாதுரா. அவனை எவ்வளவுதான் பணம் கொடுத்தோ எவ்வளவு பதவி கொடுத்தோ அவனுக்கு எவ்வளவு ஆசி காட்டினாலும் கூட அவனை வசப்படுத்த முடியாதுரா. இவனை அடிச்சு கொன்னாலும் அவனை கஷ்டப்படுத்தினாலும் அவனை அழ வைக்க முடியாதுரா. அவன் எல்லாம் ஈஸ்வரன் கொடுத்ததுங்கிற அந்த பகவானிடத்திலே கிருஷ்ணா ஹரே வாசுதேவா ஹே ஸ்ரீயப்பதே உன்னிடத்தில புத்தி வச்சிருக்கிற எனக்கு வேற ஒண்ணு வருமா, நீ எப்படி வச்சாலும் உன்னுடைய அதீனங்கிறதான அந்த புத்தி அவனுக்கு இந்த பாகவதம் கொடுக்கும். குழந்தாய் சுகபிரம்மே எடுத்துன்னு போடாதே, எங்க கொடுக்கணுமோ கொடுன்னா அதை கொடுக்கலாம். யார் அதுக்கு தகுதியான பாத்திரம் வேண்டாமா, அந்த சுக பிரம்மம் காத்துக்கிட்டு இருக்கார். என்ன நடந்தது, பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினான். கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் லோகத்திலே தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காகவே குருக்ஷேத்திரத்திலே பார்த்த சாரதியா இருந்து 18 அட்சௌணி சேனைகளுக்கு நடுவிலே அர்ஜுனனுக்கு தேரோட்டி பீஷ்மர் என்ன துரோணர் என்ன கர்ணன் என்ன சல்யன் என்ன துரியோதன ஆதிகள் என்ன அத்தனை பேரையும் தான் கருவறுத்து 18 அட்சௌணிகள், ஒரு அட்சௌணினா எத்தனையோ லட்சம், அது மாதிரி துரியோதனனுக்கு 11 பாண்டவாளுக்கு 7 ஆக 18 அட்சௌணியிலே கடைசியில யுத்தம் முடிஞ்ச பிறகு மிச்சமானவர்கள் யாரு கணக்கு எண்ணி பார்த்தா 10 பேர். 10 பேர்ல பாண்டவாள் 5 கிருஷ்ணன் 1 6
சாத்திகி ஒன்னு ஏழு, கிருஷ்ணனுடைய ஜாதி கிருத்தவர்மா ஒன்னு எட்டு, கிருபாச்சாரிய நித்தி சிரஞ்சீவி ஒன்பது, அஸ்வத்தாமா சிரஞ்சீவி பத்து, பத்ததெல்லாம் இருக்கிற இடம் தெரியாது போயிடுது. பூபாரத்தை நீக்கினார் பகவான். இந்த குருக்ஷேத்திரத்திலே நடக்கிற யுத்தம் தான் கீதையினுடைய பாஷ்யம். அர்ஜுனனுக்கு சொன்னாரே, பகவத்கீதை உபதேசம் பண்ணாரே, அதுக்கு எத்தனையோ ஆச்சாரியாலெல்லாம் வியாக்கியானங்கள் எழுதுறா, இன்னிவரிலும் கீதையினுடைய தாத்பரியங்கள் எழுதுறா. ஆனால் உண்மையான பாரத யுத்தம் தான் அந்த கீதையினுடைய தாத்பரியம். பகவான் தானே நடத்தி காட்டினதா அதிசயத்திலே, அந்த அஸ்திராபுரத்திலே துரியோதனாதிகளை ஒழித்து துஷ்டர்களை நீக்கி அதர்மத்தை கருவறுத்து பகவான் அந்த தர்மராஜாவை உயர்ந்தமான ஆசனத்திலே ரத்ன சிம்மாசனத்திலே உட்கார வச்சு பாஞ்சஜன்யம் என்றதான தன்னுடைய சங்க தீர்த்தத்தாய பட்டாபிஷேகம் பண்ணி அவருக்கு ராஜ்ய ஸ்தாபனம் பண்ணிவிட்டு தான் ஒண்ணுமில்லாத ஒரு வேலைக்காரனாகவே அங்கே துவாரகாபுரி போனான். அந்த தர்மராஜா பீஷ்மரிடத்தில் உபதேசங்களை கேட்டுக்கிட்டு கடைசியிலே பீஷ்மரிடத்திலே ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டார். இவ்வளவு விஷயங்களை சொன்னேளே, எல்லா தர்மங்களையும் கேட்டேனே, ராஜதர்மம், ஆபத் தர்மம், வைஷ்ணவ தர்மம், லோக தர்மங்கள், விசேஷ தர்மங்கள், ஆபத் தர்மங்கள் எல்லாம் சொன்னேளே, ஏகமே சர்வ தர்மானம் தர்மாதிகதமோ மதஹ, எல்லா தர்மங்களுக்கு மேலான தர்மம் எதுன்னு பீஷ்மரை கேட்கிற போது அந்த பீஷ்மாச்சாரியர் பகவான ஸ்தோத்திரம் பண்றதை தவிர வேறு ஒன்றும் இல்லடா, அதோ எதிரே நிற்கிறான் பாடுறா. தபதி சகிவ ஜோதி சம்யுத்தே விஜபரயோஹோ ரதயோஹோ பலம் பிரசக்யா, ரெண்டு பேருக்கு ரெண்டு சேனைகளுக்கு நடுவிலே ரதத்தை வச்சுக்கிட்டு கடிவாளத்தை பிடிச்சு நிற்கலாம் பாரு. அந்த கிருஷ்ணன் இருக்கானே, அவனுடைய அந்தமான நாமாக்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நாமாக்கள். ஏ தர்மராஜா, உனக்கு ஆயிரம் சொல்றேன் என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அந்த தர்மபுத்திரனுக்கு சொல்லி பகவன் நாமத்தை சொல்லுவதான் ஏகமே புண்டரீகாக்கம். தவை அர்ஜென் நரஸ்ததா, அவரை கொண்டாடி அவனுடைய நாமாக்களை சொல்லுவதுதான் சாஸ்வதம் என்று பீஷ்மாச்சாரியர் சொல்லி அவர் உத்தமகதி அடைகிற பொழுது பாண்டவர் ராஜ்யபட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு அஸ்வமேதயாகம் பண்ணி உயர்ந்ததான ராஜதர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணி தர்ம நெறியிலே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கொண்டே வருகிறார்கள். ஒரு நாள் தர்மராஜா அந்த சிம்மாசனத்திலே உட்கார்ந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ற பொழுது தன்னை பார்க்கறதுக்கு யாரோ எதிரே வரான். யார பார்க்கிறார், யாருன்னு தெரியலே, பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. எதிரே வந்து நின்று கையை கூப்பிட்டு இருக்கான். அவனை பார்த்தா முகமெல்லாம் வாடி இருக்கு, தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, உடையெல்லாம் கலைஞ்சிருக்கு, அப்படியே முகமெல்லாம் சுட்டி போய் கண்ணீர் தழும் இருக்கிறவனை பார்த்து, அப்பா நீ யாரா, நீ யாரா, நீ என்னை எடுத்தாப்புல நிற்கிறியே, நீ யாரு? அவன் பேசினான், அண்ணா என்ன தெரியலையா உங்களுக்கு, அண்ணா உங்க அர்ஜுனன், அண்ணா அப்பா அர்ஜுனா, ஏண்டா இப்படி இருக்கே, ஓடி தீவோ சத்ருவோ, ஓடி தீவோ சத்ருவோ, ஓடி தீவோ சத்ருவோ, சாது தூஷணம் நாடி தீவ, சாது தூஷணம் கூடி தீவ, பர சதுலமும் கூடி தீவ, பர சதுலமும் கூடி தீவ, கேட்டா அப்படி இருக்கே, எப்படி இருந்தது இல்லையடா, நீ உன்னுடைய தேஜஸ் எல்லாம் மங்கி போயிருக்கேடா, யாராவது சத்ருக்கள் உன்னை அடிச்சு விரைச்சிட்டாளா, இதுவரையிலும் விஜயன் என்ற பெயர் கொண்ட வந்து இன்னைக்கு தோத்து போறியாடா நீ, இல்ல யாராவது பெரியவாளை தூஷணம் பண்ணினியோ, மகான்களை பத்தி பக்தியோடு கூட அவளை வந்தனம் பண்ற நீ, என்னைக்காவது சாதுக்குள்ள தூஷணம் பண்ணி விட்டியா, அதனால இந்த கஷ்டமா உனக்கு, இல்ல ஒரு பதிவர்த்தா ஸ்திரீகளை கெடுத்தியோடா, நாடி தீவோ கூடி தீவோ பரச தூளனும், யாரிடத்திலேயாவது இருக்கிறதான பொருளை எல்லாம் பறிச்சு கொண்டியோடா, ஏதாவது மகாபாபங்கள் பண்ணினவனுக்கு தாண்டா இப்ப ஏற்பட்ட ஒளி எழுந்திருப்பான்,
உன்னுடைய தேஜஸ் எங்கடா, அர்ஜுனன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையே. அண்ணா நான் எங்கிருந்து வரேன் தெரியுமா? துவாரகாபுரிக்கு போயிட்டு அங்கிருந்து வரேன். துவாரகாபுரியா? கண்ணன் இருக்க முடியாது, திருமாளிகை இல்லையா? அங்க போறியா? அந்த பகவான் இருக்கானா? அவனை பார்த்தியா? அவனை பார்த்துட்டு வந்தா இப்படி இருக்கு. அல்லாரா வரகலோ நுண்ணாரா, அல்லாரா வரகலோ நுண்ணாரா, எதுகுல போவோனே கருண மன்னார். அவனை பாத்தியா? அந்த எதுகுல திலகனை தரிசனம் பண்ணிட்டியா? அவன் எப்படி இருக்காண்டா? அவனை பார்த்துட்டு வந்தா இப்படி இருக்கு. அர்ஜுனா ஏண்டா பேச மாட்டேங்கிறே? ஏண்டா அப்படியே குமரி குமரி அழறே? என்ன அண்ணா, துவாரகாபுரியிலே பரமாத்மா இல்ல, அவனை காண முடியல அண்ணா. லோகத்திலே எந்த பிரபு எனக்கு இந்த பெருமையை கொடுத்தானோ, எவனுடைய சரித்திரத்தை துரோணாச்சாரியர் முகமாய் கேட்டேனோ, அர்ஜுனா உனக்கு இத்தனை அஸ்திரவித்தைகளை கத்துக் கொடுத்தேன்டா, உனக்கு மேல ஒருவன் இருக்கான், அவனை மறக்காதே. ஏகஸ்தவாதிகோலோகே யோகி வஷ்டிகுலோத்பவஹ கிருஷ்ணஹ கமலபத்ரக்ஷஹ கம்சகாரீய சூதனஹ. எனக்கு காட்டி கொடுத்தவர் அந்த பகவானை பத்தி காட்டி கொடுத்தவர் அந்த எங்க ஆச்சாரிய புருஷன். அந்த பகவானை நான் திரௌபதியினுடைய ஸ்வயம்வரத்தை ஜெயிச்சேன், ஸ்வயம்வரத்தை ஜெயிச்சேன் பேர் எனக்கு. ஆனால் அந்த இடத்திலே ஸ்வயம்வரத்திலே என் கண்ணன் உட்கார்ந்திருந்தான். அந்த பிரபு எழுந்திருந்து தான் ஸ்வயம்வரத்திலே அந்த யந்திரத்தை தான் அடிக்க போனான்னா எனக்கு திரௌபதி கிடைச்சிருப்பலா? எனக்கு திரௌபதி கிடைக்கணும்னு தானும் பலராமன் ஈடுபடாமல் இருந்தார்கள். எத்தல்லிதாவக முகண்டவ மக்னயேதம் இந்திரஞ்சசாமரகணல் சரசா விதித்யா லக்தாகபாமய கிருத அற்புத தேவமாயா திக்யோகரதி த்ரிபதயே பலி சம்புஜக்ஷம். ராஜசூரியம் பண்ணிலேனா காண்டவ வனத்தை நான் எரிச்சேனேண்ணா, யாரால நடந்ததுண்ணா? அது மாத்திரமில்ல, காட்டிலே நான் வசிக்கிற போது நான் பசுபதியை பார்க்க போனேனே கைலாசத்துக்கு, அந்த பசுபதி நடத்திலே பாசுபதாஸ்திரம் வாங்கினேனே, யாருடைய கிருபை? ஏ அர்ஜுனா நீ கண்ணனுடைய தோழன் இல்லையானு அந்த பசுபதி எனக்கு உபதேசம் பண்ணினானே. இந்திரலோகம் போனேனே யாருடைய பெருமையினாலே? கண்ணனுக்கு வேண்டிய தோழன் என்ற எண்ணத்தினாலே. அண்ணா மறந்து போயிட்டேடா, தூர்வாசருடைய கஷ்டத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டோமே, அந்த திரௌபதி சாப்